வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமா 7வது நாள் வந்துட்டோம். 30 நாள் சேலஞ்சில ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பல சகோதரர்கள் வெற்றிகரமாக பிரம்மச்சரியத்துல கடந்து வந்துட்டு இருக்கீங்க. பலரும் வந்து நிறைய கமெண்ட்ஸ் போட்டுருக்கீங்க, லைக் போடுறீங்க. அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. பல இளைஞர்களிடமும் பள்ளி கல்லூரியில் பயிலும் பல மாணவர்களிடமும் நம்ம பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது போய் சேர வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால இது போன்ற ஒரு பெண்டமிக் காலகட்டங்களில் தன்னை வலிமைப்படுத்தி கொள்வதற்கு தன்னுடன் தன் உள்ளாக இருக்கும் உள்ளார்ந்த ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு பிரம்மச்சரியம் மிக மிக அவசியம்ங்க. நம்முடைய தன்வந்திரி மகரிஷி சொன்ன மாதிரி ஒரு மனிதனுமே வந்து பார்த்தீங்கன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். உள்ளுக்குள்ள உள்ளார்ந்த ஆற்றல் அபரிமிதமாக இருந்தால் தான் நோய் எதிர்ப்பாற்றல் முதல் கொண்டு எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்கு வந்து பிரம்மச்சரியம் தான் மிக மிக சிறந்த ஆகச்சிறந்த மருத்துவம் எந்த ஒரு நோய்க்குமே. ஆகவே சகோதரர்களே, முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய தமிழ் பேசும் இளைஞர்களுக்காயினும் பிரம்மச்சரியத்தை பற்றி ஷேர் பண்ணி வைங்க. அப்புறம் சகோதரர்கள் வந்து ஏன் நீங்கள் அடிக்கடி சிவவாக்கியர் பாடலை மட்டும் அவாய்ட் பண்ணிடுறீங்க, திருமந்திரம் ப்ளஸ் வந்து எல்லா பாடல் கூட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சித்தர் பாடல்கள்லேயும் மிக எளிமையாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய பாடல் அப்படின்னா அது சிவவாக்கியர் பாடல். சிவவாக்கியர் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா மிக எளிமை. அது பலருமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அதில் இதில் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களுமே படித்தா புரிஞ்சிடும். இருந்தாலும் சகோதரர்கள் வந்து பிரம்மச்சரிய பாடல்களை ஆயினும் அதை எடுத்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டதுனால ஒரு 2 சிவவாக்கியர் பாடலை எடுத்து படிக்கிறேங்க. ரொம்ப ஆழமான கருத்து இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு தெளிவாக இருந்தால் இந்த அளவுக்கு பிரம்மச்சரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு நான் இந்த பாடலை படித்து முடிச்சோடனே உங்களுக்குள்ளாக இருக்கும் உள்ளார்ந்த அறிவிலேயே உணர்த்துதல் ஏற்படும். பார்க்கலாங்க. வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை, கச்சில்லாத மாளிகை சமைந்து வாரும் அது எங்கனே, பெற்றதாயை விற்று அடிமை கொள்ளுகின்ற பேதைகால் சித்தில்லாத போது சீவன் இல்லை இல்லை இல்லையே. வாழ்க வளமுடன். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? சரி, நான் வரிக்கு வரி விளக்கம் படிச்சுட்டு வரேன். நீங்க புரிந்து கொண்டது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா டீகோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் முழுசா படிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை. அதாவது நம்மிடம் இருக்கும் உயிரணுக்கள் விந்து சக்தி, அது மையம் கொண்டிருக்கும் இடம் என்ன? மூலாதார சக்கரம். நாம் ஏஜ் அட்டன் பண்ண உடனே நம்முடைய மூளை வளர்ச்சி ஓரளவு முழுமையடைந்த உடனே அடுத்ததாக இனப்பெருக்க செயல்பாடுகளுக்காக நம்முடைய உயிர் அணுக்கள் வந்து துரிய சக்கரங்கள், அதாவது சகசிரார தல சக்கரத்திலிருந்து மூலாதார சக்கரத்திற்கு சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கீழ் நோக்கி வந்துருது. ஆச்சுங்களா? இப்போ நம்முடைய உயிரணு சாதாரண மனிதனுக்கு மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்துல இருக்கு. இப்போ இந்த சம்பிரதாயம் அப்படின்னு அவர் சொல்றது வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லைன்னா கீழே போ, கீழ இருக்கிறத கீழ் நோக்கியே போய் எடுத்துட்டு போற சம்பிரதாயம் என்ன? திருமணம், நிகழ்ச்சிகள், ஃபங்க்ஷன்ஸ், உறவுகள் எல்லாம் சேர்ந்தது கீழ் நோக்கிய சம்பிரதாயங்கள். ஆச்சுங்களா? சிற்றின்பத்தை நோக்கிய கீழ் நோக்கிய சம்பிரதாயங்கள். எதை பேஸ் பண்ணி? வித்து சக்தியை பேஸ் பண்ணி. ஏன் ஆண்மை இருக்கா, ஒரு ஆம்பளையா, ஒரு குழந்தை வித்துக்கு வர எத்தனை விஷயம் இருக்கு. அதே மாதிரிதான் அந்த வித்தில்லாத சம்பிரதாயம் கீழும் இல்லை அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துட்டாங்களா? அப்புறம் அதே மாதிரியே வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை. மேலேனே என்ன? அந்த கால பிரம்மச்சரிய கல்வி முறைகள் எல்லாம் குண்டலினி சக்கரங்களை எழுப்புவது, ஒரு சக்கரங்களிலும் நம் உயிராற்றலை மேல் நோக்கி எடுத்துட்டு வர்றது, மந்திரங்கள், உச்சாரணங்கள், எவ்வளவு விஷயங்கள், தியானங்கள், தவங்கள், எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள், எல்லாமே மேல் நோக்கிய சம்பிரதாயங்கள். கோயிலுக்கு போறது, சாமி போறது, இந்த சம்பிரதாயங்கள்லாம் மேல் நோக்கிய சம்பிரதாயங்கள். அப்போ எந்த சம்பிரதாயத்துக்குமே இப்ப நீங்க மேல் நோக்கி உங்களுடைய உயிரணுக்களை தான் மேல எடுத்துட்டு வரீங்க. அப்போ அந்த வித்து தான் பேசிக். அப்ப அதுதான் சொல்றாரு, வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை. அடுத்தது தச்சில்லாத மாளிகை சமைந்து வாருது எங்கனே. அதாவது தச்சுனா என்ன? தச்சு வேலை, மர வேலைகள், அதுக்கான தொழில்நுட்பங்கள், இந்த அடிப்படை பேசிக்கு மரம் சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் அந்த காலத்தில் பெரும்பாலும் மர வேலைபாடுகள் கொண்ட வீடுகள் தான் இருக்குங்க. எல்லாவற்றுக்குமே மரத்தை தான் பயன்படுத்துவாங்க. அதனால தான் சொல்கிறாரு தச்சில்லாத மாளிகை. ஆச்சுங்களா? அந்த டெக்னிக்கல் நாலேஜ், இப்போ அந்த அடிப்படையாக இருக்கும் அந்த மரம் மற்றும் அதன் வேலைபாடுகள் இல்லாத ஒரு மாளிகை உருவாகிறது எப்படி? ஆச்சுங்களா? அதே மாதிரியே தான் நம்முடைய வித்து சக்தியும் அப்படிங்கிறாரு. பெற்ற தாயை விற்றடிமை கொள்ளுகின்ற பேதைகள். ஏன் திடீர்னு வந்து பெற்ற தாயின்னு கொடுக்குறாரு அப்படின்னா, பெற்ற தாய் தான் நம்முடைய உயிரணுக்களை தந்தையாரிடம் இருக்கும் ஒற்றை உயிரணுவாக எடுத்து தன்னுடைய கருப்பையில் வைத்து நம்மை வளர்த்து இந்த உடலை கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்ணிடுறோம்? பெற்ற தாயை, நான் பெற்ற தாயை அப்படின்னா பெற்ற தாய் நமக்காக சேர்த்து கொடுத்த இந்த உயிரையும் உடலையும் என்ன பண்ணிடுறோம்? வித்து, திருமணம் அப்படிங்கிற சந்தையில, காதல் அப்படிங்கிற சந்தையில,
சமுதாயம் அப்படிங்கிற சந்தையில வித்து தன்னைத்தானே அடிமை கொள்ற பேதைகளா இருக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? பெற்ற தாயை நமக்கு பெற்று எடுத்துட்டு வந்து இந்த தாயினா அம்மான்னு எடுத்துக்கலாம், இறைவன் எடுத்துக்கலாம். அந்த பெற்ற தாய் நமக்காக உருவாக்கி அளித்ததை நாம் என்ன பண்ணிடுறோம்? வித்து நாமளே அடிமையா மாறிக்கொள்ளும் பேதைகளாக இருக்கிறோம். பெற்ற தாயை விற்று அடிமை கொள்ளுகின்ற பேதைகள் சித்தில்லாத போது சீவன் இல்லை இல்லை இல்லையே. வாழ்க வளமுடன். அதாவது நீங்க வந்து நம்முடைய சீவனை விரயம் செய்யாமல் இருக்கும்போது நமக்கு எல்லா வகையான ஆற்றல்களும் கிடைக்கும். ஆச்சுங்களா? அதுதான் நம்ம சொல்றோம், எட்டு சித்துக்களும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்போ இந்த ஆற்றல்கள் எல்லாமே, எந்த ஆற்றலுமே இல்லை அப்படின்னா அந்த உடல்ல சீவன் இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? நம்ம உடல்ல ஒரு வலிமையும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது, ஆற்றலே இல்லை அப்படிங்கும்போது சித்து அப்படிங்கிறது. சித்து இல்லாம போறப்போ, நம்ம உடல்ல எந்த ஆற்றலுமே இல்லாம போறப்போ அந்த உடல்ல சீவனே இல்லாம போயிருச்சே அப்படிங்கிறாரு. அதுக்குதான் பெற்ற தாயை இறைவனால் உருவாக்கி கொடுக்கப்பட்ட இந்த உயிரையும் உடலையும் வித்து, எல்லா விதத்திலையும் வித்து அடிமையாய் வாழ்றமே, நம்ம உடம்புல எந்த சத்துமே சித்துமே எதுவுமே இல்லாம போறதுக்கு முக்கியமான காரணம் சீவன் இல்லை இல்லை இல்லை, உடல்ல சீவன் இல்லாம போனதுதான் காரணம் அப்படிங்கிறாரு. ஏன் இந்த பாடல் அதை நான் குறிப்பிட்டு சொல்றேன்? ஏன்னா அவர் ஆரம்பிச்சதே வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை அப்படின்ட்டு ஓரளவு விளக்கிட்டேன்னு நினைக்கிறீங்க. அடுத்த பாடல் இதே மாதிரியேங்க, ரொம்ப ரொம்ப கான்ஸ்டன்டா கொடுத்துருப்பாரு, படிச்சறேன். சாமம் நாலு வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அருகிலே காம நோயை விட்டு நீர் கருத்துள்ளே உணர்ந்த பின் ஊமையான காயமாய் இருப்பன் எங்கள் ஈசனை. வாழ்த்து வளங்கள். நான் அதை சொல்றேங்க, எவ்வளவோ மன்றங்களுக்கு போறோம், எவ்வளவோ பக்தி மார்க்கங்கள், எத்தனையோ குருமார்களை பாக்குறோம், என்னென்னவோ சொல்லி வச்சிருக்கிறாங்க, நீ இப்படி இருக்கோன்னு அப்படி இருக்கோன்னு. ஏன் நம்முடைய கைகால் கழுவுறது முதல் கொண்டு, தலசி வர்றது முதல் கொண்டு சொல்லி கொடுக்குற குருமார்கள் இருக்கிறாங்க, எந்திரிக்கிறது முதல் கொண்டு எல்லா விஷயங்களும் சரி, எல்லாமே செஞ்சாலுமே அதை சொல்றாரு. சாமம் நாலு வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் அழகழகா பேசினா கூட சிவனை பத்தி உங்களுக்கு தெரியல. சிவன் யாரு? சிவன் எப்ப நமக்கு தெரியும்? சிவன் யாருன்னு நமக்கு எப்ப தெரியும்? காம நோயை விட்டு. ஆச்சுங்களா? இந்த மாதிரி இனப்பெருக்க செயல்பாடுகள், சுய இன்ப செயல்பாடுகள், காமம் அப்படிங்கிற அந்த நோயை விட்டு வெளியில் வந்தா நம்ம கிட்ட உயிருக்குள்ள சிவன் இருக்கிறத காம நோயை விட்டு நீர் கருத்துள்ளே உணர்ந்த பின் ஊமையான காயமாய் இருப்பன் எங்கள் ஈசனே. ஊமையான காயம்னா என்ன? அதாவது வாயிலிருந்து வார்த்தை வழினா ஊமை. ஆச்சுங்களா? அப்போ அது வந்து பாய் ஊமை. அப்போ காயமே ஊமைனா ஐம்புலன்கள் வழியாக, எண்ணங்கள் வழியாக, எதுவும் எந்த வழியிலும் நம்ம ஆற்றலை விரயம் செய்யாது இருக்கும் சமயத்துல ஊமையான காயமா இருக்கும் போது அங்க உள்ள இருக்கிறது எங்கள் ஈசனே அப்படிங்கிறாரு. ஆச்சுங்களா? உயிர்லதான் சிவனுங்க. அதுதான் அவ்வளவு அழகா சொல்றாரு. இந்த பாடலை நான் திரும்பவும் படிச்சு வரேன், உங்களுக்கு இன்னும் ஆழமா புரியும். சாமம் நாலு வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அருகிலே. ஆச்சுங்களா? மணிக்கணக்குல நான் பேசுறீங்க, ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா காம நோயை முதல் விடணும், அதுதான் அடிப்படை. காம நோயை விட்டு நீர் கருத்துள்ளே உணர்ந்த பின் ஊமையான காயமாய் இருப்பன் எங்கள் ஈசனே. ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். ஈசன்கிறது சிவன்கிறது எல்லாமே நம்ம உயிர் தான், உயிரைத்தான் உணரணும், உயிர் தான். அதுதான் சொல்றாரு, வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை, தச்சில்லாத மாளிகை சமைந்து வாரும் எங்கனே அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. ஓரளவு சித்த சிவவாக்கிய பாடலுடைய ஆசீர்வாதத்தோடு இன்றைய தினத்தை துவங்கி இருக்கிறோம். பல சகோதரர்கள் எப்போதும் போல நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. இந்த பாடல பாருங்க, காம நோய் அப்படிங்கிறார். ஆச்சுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காமம் அப்படிங்கிறது ஒரு நோய், அது ஒரு அது நம்மை பலவீனப்படுத்திடும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். நம்முடைய சகோதரர் வந்து சிவகுமார் அன்பழகன் சகோதரர் வந்து கேட்டிருக்காரு, கேள்வி கேட்டிருக்காரு. உண்மை என்னவென்றால் நாம் தேடும் இன்பம், இன்பமானது நமக்குள்ளேயே இருக்கிறது. வெளியில போய் சம்பாதிக்கிறதுனாலயோ, பெரிய பதவி பதவியில் உட்கார்றதுனாலயோ இன்பம் இருக்கு. ஆனா அதுக்கு பேர் சிற்றின்பம் தான். பிரம்மச்சரியமே பேரின்பத்திற்கான ஒரே வழி. வாழ்க வளமுடன். என்னை மாதிரியே நிறைய சகோதரர்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஈவன் நம்முடைய 1000 நாள் சகோதர சேலஞ்சில கூட பல சகோதரர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தின் ஆழத்தை உணர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல சகோதரர்கள் வந்து பலரும் வந்து ஒரு தன்னை வலிமைப்படுத்திக் கொள்ளும், தன்னை உணர்ந்த, தன்னையே தான் உணர்ந்த உண்மையான பாதையில ஃபாலோ பண்ணிட்டு வர்றது. உண்மையிலேயே இறைவன் வந்து கலிகாலத்துல, இந்த கலிகாலத்துல பலருக்கும் ஒரு விழிப்பு நிலையை ஏற்படுத்திட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். வாழ்க வளமுடன் சகோதரே.
அடுத்து வந்து கவீந்திரராஜ் சகோதரர் வந்து கேட்டிருக்காரு, நீங்க நான்வெஜ் தவிர்க்கலாம்னு சொன்னதை செஞ்சு பார்க்கல, இப்போதான் சான்ஸ் கிடைச்சது, 2 மாசமா நான்வெஜ் சாப்பிடாம இருந்தேன், முன்ன எட்ஜிங் எல்லாம் ஆயிரும், அட்ஜஸ்ட் எல்லாம் வந்துடும், இப்போ அந்த லெவல் கூட போகாம கண்ட்ரோலா இருக்கு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ்ல புரிஞ்சிருக்கிறேன், கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் பண்ணுது வெஜிடேரியனா இருக்கிறதுனால, தேங்க்யூ. வாழ்க வளமுடன் சகோதரரே. உண்மைதான், அவர் ஒரு சிலருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பரம்பரை பரம்பரையாக அசைவ உணவுகளிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பெருசா பாதிக்காது ஆச்சுங்களா. பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு கொலைபாதகங்கள்லாம் செஞ்சு செஞ்சு வாழல் ஆச்சுங்களா. அப்போ விவசாயம், இயற்கை, இப்படி வாழ்ந்த சமுதாயம் நம்முடைய தமிழ் சமுதாயம், எவ்வளவு பேர் மதங்கள் எல்லாம் மாறி இருக்கலாம், அதுல இந்த ஒரு 50-60 வருடங்கள் தான், 100-200 வருடங்களுக்குள்ள, ஆனா அடிப்படையில 1000-1000 வருடங்களா சைவத்தையே, சைவம் அசைவத்தை சாப்பிடாம இருக்கிறதையே ஒரு மதமாகவே கொண்டு வாழ்ந்துட்டு இருந்த சமுதாயம் நம்முடைய சமுதாயம். அப்படி இருக்கிறதுனால பிரம்மச்சரியத்துல நிலைக்க முடியாமல் போவதற்கு பல சகோதரர்களுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது அசைவ உணவு. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 48 நாள் வரை கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். கண்டிப்பா உள்ள பெத்துக்கிட்டே ஆகணுமா, மனிதனோட பிறப்பின் கடமையே குழந்தை பெத்துக்கிறதுதான் சொல்றாங்க. ஒரு மூவில கூட கிளைமேக்ஸ்ல வந்து பிறப்பின் அர்த்தமா உள்ள பெத்துக்கிறது தான் முழுமையாகுதுன்னு சொல்றாங்க, உண்மையா. வாழ்க வளமுடன். அதாவது வந்துங்க, அதெல்லாம் ஆடம்பர செயல்பாடுகள். ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்குங்க, நம்ம தாத்தா பாட்டியின் வினைப்பதிவுகள் கழிஞ்சு முழுமை அடையாத காரணத்தினால தாய் தந்தையார் பிறந்து வராங்க. அவங்களுடைய தாய் பாவப்பதிவுகள் கழிக்க முடியாதுங்கிறதுனால நம்மளை பெத்து விட்டாங்க. நாமளும் கழிக்க மாட்டோம், நாங்களும் தத்தேரியா திரிவோம் அப்படின்ட்டு நாமளும் குழந்தை பெத்து நம்முடைய பாவ மூட்டைகளை நம்ம குழந்தைகள் மேல சுமத்துறனா சுமத்தல. அறியாமையினால ஒரு வேலை ஆயிட்டா ஓகே விடுங்க தாத்தா, மனசுல பெருசா எடுத்துக்காதீங்க. ஆனா உண்மையில எடுத்துட்டா குழந்தை அப்படிங்கிறது வந்து நம்முடைய வினைப்பதிவுகளை வந்து பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஒப்புவிக்கிறதா அந்த பிறப்பா மாறி வருது. ஆகவே வந்து ஒரு கட்டாயம் அப்படின்னு எல்லாம் வேண்டியது இல்லை. நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் தொகைக்கு கம்மியா இருக்கிற வரைக்கும் நல்லதுதான் இல்லைங்களா. இல்லாமல் இருந்தா ஒரு விஷயத்துல சரியா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கமா இருக்கும்போது உயிராட்டலை விரயம் செய்யாமல் இருக்கும்போது நம்முடைய வாரிசுகள் நமக்குள்ளாகவே தேங்கி நிலைத்து நம்மை வஜ்ர தேகமாக்கி மன அளவிலும் பல்வேறு விதங்கள்ல இயல்பாகவே நம்மை இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்யும் மனிதனை மாத்திரும். அப்போ நம் பல முன்னோர்கள் வழியில வந்து செஞ்ச பாவ புண்ணியங்கள் எல்லாமே கரைவதற்கு நம்முடைய உடல் ஒரு என்ன இருங்க, ஒரு டூலா மாறி அனைத்துமே கழிப்போம், கழிச்சுட்டு போவோம். ஆகவே இந்த பிறவிய நம்முடைய இறுதி பிறவியா மாத்திக்கலாம், வாரிசு கிட்ட ஒப்படைச்சே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. இதுதான் நம்முடைய கலாச்சாரத்துல வழி வழியா வர்ற விஷயம். வாழ்க வளமுடன். எந்த சித்தர்கள் பாட்ட வேணாலும் எடுத்துக்கோங்க, தமிழ் தமிழ்னு பேசுற எல்லோருமே இந்த ஒரு விஷயத்தை ஆழ்ந்து பாருங்க, நம்ம பிரம்மச்சரியத்துக்கு அவங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எவ்வளவு தூரம் ஆழமா பேசியிருக்கிறாங்க. அப்போ நம்ம தமிழ் தமிழ்னு பேசுவோம், ஆனா அங்க என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டோம், அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு வந்து பத்தாது அப்படின்ட்டு இருந்தா அப்போ என்ன பயன் ஆச்சுங்களா. சொல்லொன்று செயலொன்று உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசி இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து இவ்வளவு அமைதியற்ற சமுதாயமா மாறிட்டு வரோம். நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை, குழந்தை கட்டாயம் உங்களுக்கு சொத்து பத்துக்கெல்லாம் இருக்குது. சரி, அதையெல்லாம் சமுதாயத்துக்கு பண்றதுன்னா பண்ணலாம். சமுதாயம் வந்து இப்படி இருக்கும்போது நான் என்னோட வாரிசுக்கு கொடுத்துட்டு போறேன் அப்படிங்கிற சூழல் நினைச்சீங்கன்னா குழந்தை இருந்தா கொடுத்துட்டு போங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். எவ்வளவு முன்னோர்கள் கோயில்களுக்கு எழுதி வச்சுட்டு போனாங்க குழந்தைகள் இருந்தாலுமே ஏன் ஆச்சுங்களா. ஆகவே கவலைப்பட வேண்டியது இல்லைங்க, இறைவனே நம்மை வழி நடத்துறான்னு நினைச்சிட்டு வாழ்க்கை எடுத்துட்டு போக வேண்டியதுதான், எதுக்கும் பெருசா டிஸ்டர்ப் ஆகிக்க வேண்டியதில்லை. வாழ்க வளமுடன். ஆனா பிரம்மச்சரியம் 12 வருடத்துக்கு மேலாக காக்கும் போது என்ன என்ன அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் மனித வாழ்வில் நிகழும், பிரம்மச்சரிய குருகுல கல்வி முறையை பற்றியும் தெளிவாக சொல்லுங்கள், தெளிவா விளக்கம் கொடுத்து கூறுவோம் அண்ணா. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, பிரம்மச்சரிய கல்வி முறை தான் வெள்ளைக்காரர்கள் உள்ள வர்ற காலம் வரை விட்டகுறை தொட்டகுறையாக ஓரளவு கண்டினியூவா இருந்தது பிரம்மச்சரிய கல்வி முறை. பிரம்மச்சரிய கல்வி முறை இப்போ இந்த காலத்துல கூட அதை கொண்டு வர முடியும். ஒழுக்க பழக்க வழக்கங்களை நம்முடைய உயிரணுக்கள் என்ன ஒரு பேசிக், ரொம்ப எல்லாம் பெருசா கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டியது, கண்ட குப்பைகளை தலையில நிரப்பணுங்கிற அவசியம் இல்லை. பேசிக் என்னன்னா, ஒரு குழந்தை ஒரு 10-12 வயது வரை அதுக்கு என்னங்க அறிவு இருக்கும், ஆனா அந்த அதை சிறு வயதிலேயே சிதைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சிகளை எல்லாம் வச்சு 1.5 வயசுல இருந்தே அவர்களை வந்து பலவீனப்படுத்தி விட்டுறாங்க. அப்படி இல்லாம நான் அந்த காலத்துல இருந்த கல்வி முறை பத்தி சொல்றேங்க, இப்ப யாரை குறை சொல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம முதல் ஒரு 10-12 வரை தாய் தந்தையாரின் பாசத்தோடு அன்போடு கலாச்சாரத்தோடு ஒழுக்கத்தோடு தாய் தந்தையாரோடு இருக்கணும்.
அடுத்தது ஒரு 12 வயது வரும்போது 10 வயதுக்கு மேல வரும்போதே பெற்றவர்களுக்கு தெரியும் ஓகே இன்னும் 1 ஆர் 2 இயர்ஸ்ல உயிரணுக்கள் வந்து உற்பத்தியாக ஆரம்பிச்சிரும் உனி அதையே நம்ம கூட பசங்களை வச்சிருந்தா சரியான வகையில டிரான்ஸ்மியூட்டேஷன் அதாவது அதை வந்து ஆற்றல்களா கலைகளா மாற்ற முடியாது அப்படின்ட்டு அந்த காலங்கள்ல தாய் தந்தையார் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அது ஜீன்லயே இருக்கு ஆச்சுங்களா அது வந்து சொல்லி கொடுக்காமையே தெரிஞ்சு கொள்ளும் அளவுக்கு அவர்களின் பிளட்லயே அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லயே அது இருக்கு ஆச்சுங்களா அதனால அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு இராணுவ வீரரின் ஒரு ஒரு மகனா இருந்தா ஒரு ஒரு அரசரின் மகனா இருக்கும்போது அது சார்ந்த குருகுல கல்வி முறைகள் இருக்கும் அங்க போய் சேர்த்து விட்டுருவாங்க அது என்ன ஆகுங்க அபரிமிதம் ஒரு சிற்பியின் மகனாக இருந்தான்னு வைங்க சிற்பங்களுக்கு எல்லாம் பாடம் எடுக்கிற ஒரு குருகுல சாலை இருக்குன்னு வைங்களேன் அங்க கொண்டு போய் சேர்த்து விட்டா அங்க மெயின் பர்பஸ் என்னவா இருக்குங்க சிற்பக்கலையை நல்ல மேலும் மேலும் மெருகேற்றி சொல்லி கொடுக்குற இடமா இருக்கும் மெயின் பர்பஸ் அதா இருக்கும் மேலும் அடிப்படையா இருக்கிற கணிதம் மொழிகள் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ பேசிக்கா ஒரு நாடு விட்டு நாடு போகும்போது பொருளாதாரம் என்ன காசு பணம் எப்படி அதெல்லாம் வந்து ஒரு பேசிக் அதுக்கெல்லாம் ரொம்ப காலமெல்லாம் வேண்டியது இல்லை அதுக்குன்னு சில காலம் இருக்கும் பேசிக் இருக்கும் அது போக அவர்கள் வழி வழியா தலைமுறை தலைமுறையா என்ன செஞ்சுட்டு வந்தாங்களோ அதற்கான நுணுக்கமான கல்வி முறைகளை மிகச்சிறப்பா சொல்லி கொடுக்குற ஒரு இடமா இருக்கும் இப்ப கூட பாருங்க ஒண்ணுமே இல்லை இப்போ ஒரு தலைவர் இருக்காங்கன்னா அவரின் வாரிசு வந்து நாட்டை ஆட்சி செய்யறாருன்னா அவரோட வாரிசு வந்து நாட்டை ஆட்சி செய்யறதுக்கு அவருக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது இல்லை இயல்புலயே அது இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா கண்ட்ரோல் பண்றது வருது இல்லைங்களா அதே மாதிரிதான் எந்த தொழில் செஞ்சாலுமே அந்த தொழில வந்து தன்னை மேம்படுத்தி கொண்டுட்டு போறதுக்கான வழிமுறை ஒருவேளை அந்த மாணவ அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பிடிக்கல வேற ஏதாவது மாறுறதுனால வேற எதுக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க எல்லாமே நடந்துச்சு இப்ப பெரும்பாலும் அந்நியர்கள் நம்ம நாட்டுக்குள்ள வந்த பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன குறை இருக்கும் அதை ஊதி 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 அதை பெருசு பண்ணி ஒட்டு மொத்தமா 1000 வருடங்களா ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒளிவிளக்கா இருந்த ஒரு தேசத்தை குறைகளை பத்தி பேசியே எவ்வளவு தூரம் அமுத்த முடியுமோ அமுத்தி பலவீனமாக்கி வச்சுட்டாங்க ஆனா நம்ம போய் இப்ப மாத்த முடியுமா அப்படின்னா மாத்த முடியறதுக்கான ஸ்டேஜ் எல்லாம் கடந்தாச்சு சமுதாயத்தை மாத்த முடியாது ஆச்சுங்களா ஆனா இந்த வீடியோ பாக்குற ஒருவரும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அதுல சிறப்பா வாழ்றதுக்கு இப்ப படிச்சுட்டு இருக்கிற இதே கல்வி முறையிலேயே பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு ஊன்றுகோலை பிடிச்சு நல்ல வலிமையான சமுதாயமா மாறிக்கலாம் இப்ப நான் ஒருத்தர் பேசிட்டு இருக்கேன் ஆச்சுங்களா இந்த மாதிரி ஒரு 1000 பேச ஆரம்பிச்சேன் 100,000 பேர் பேச ஆரம்பிச்சேன் மாறிடும்ல அப்போ உள்ளார்ந்த மாற்றம் தான் வரணும் இந்த வீடியோ டெய்லி ஒரு 1000 பேர் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு பையன் இருக்கலாம் குழந்தைகள் இருக்கலாம் வாரிசுகள் இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் பிரம்மச்சரியத்தை பத்தி அடிப்படையில் சொல்லி கொடுக்கலாம் நீங்க சொல்லி கொடுத்தா குழந்தைகளுக்குள்ள ஆழமா பதியும் ஆச்சுங்களா பெற்றவர்களே சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்தாச்சு இல்லைன்னா மொபைல் போனை பார்த்து தவறான வழியில போயிடுறாங்க ஆகவே பெற்றோர்களே பிரம்மச்சரியத்தின் அவசியத்தை சொல்லி கொடுத்து கொண்டுட்டு வரலாம் அந்த காலத்துல இருந்த விஷயங்களை நம்ம இப்ப ரொம்ப 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 பேசுறதுனால ஏதாவது பயனாகுங்களா இந்த காலத்துக்கு நம்ம எதிரிய மாறிடுவோம் ஆச்சுங்களா அந்த காலத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டா பேச பேச இப்ப இந்த காலத்துக்கு இந்த கால நடவடிக்கைகளுக்கு நம்ம எதிரியான மனிதனா மாறிடுவோம் அது எதுக்கு அதனால ஏதாச்சும் பயன் இருக்கா இல்லை ஆனா இப்போதைய சூழ்நிலையில நம்ம என்ன பண்ண முடியும் பிரம்மச்சரியத்துல ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் அது ஃபாலோ பண்ணிட்டு போலாம் 12 வருடங்கள்ல பிரம்மச்சரியத்துல ஸ்ட்ராங்கா இருந்த காரணத்தினாலதான் இவ்வளவு பெரிய கோயில்கள் கட்டியிருக்கோம் தஞ்சை பெரிய கோயில் இருந்து அவ்வளோ பெரிய கோவில்கள் இன்னும் நம்ம முன்னோர்கள் பண்ணிய விஷயங்களுக்கு இணைய இந்த காலத்துல என்னத்தை பண்ணியிருக்கேன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு சென்னை ஏர்போர்ட் நான் பல முறை போயிருக்கிறேன் அங்க எத்தனையோ தடவை அந்த மேல கூரையில் இருக்கிற ஒரு கண்ணாடி கூட மாட்ட முடியாத அளவுக்கு தான் நம்முடைய கல்வி ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் ராஜராஜ சோழன் எந்த காலேஜில் படிச்சாரு அந்த மாதிரி எல்லாம் கிண்டல் பேசுவாங்க ஏன்னா நம்ம வந்து வாய் மட்டும்தானே இருக்கு பெருமை பெருசா ஆகவே சகோதரர்களே நம்முடைய முன்னோர்களின் பெருமையை உணர்றதுக்கு இன்னுமே அழிக்க இயலாத பல ஆதாரங்களும் சான்றுகளும் பூமியில விரவி கிடக்கு நம்ம தமிழ்நாட்டுல அதுவும் ஒட்டுமொத்த உலகத்திலேயே தமிழ்நாட்டில தான் அதிக கோவில்கள் அது வந்து மதம் சார்ந்து பாக்குறது இல்லை அது நம் முன்னோர்களின் வலிமைக்கு ஒரு அடையாளமா இருக்கு அதையும் எவ்வளவு கோவில்கள் எனக்கு தெரிஞ்சு சிதஞ்சு சிதஞ்சு பராமரிப்பு இல்லாம அழிச்சு அந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கு ஆனா என்ன பண்ண முடியும் நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் காலத்துக்கு அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்ம காலத்துல நம்மளை ப்ரூஃப் பண்றதுக்கு நம்ம ஒழுக்கமா வாழாம இருக்கோம் நம்மளை ப்ரூஃப் பண்ணணும்னா நம்ம முதல் ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்மளை நம்ம வலிமைப்படுத்தி கொள்ளாம எது சொன்னாலும் பலன் இல்லை இல்லைங்களா ஆகவே வீடியோ பாக்குற ஒருவரும் பழைய பெருமைகளையும் பழைய விஷயங்களையும் நினைச்சு கவலைப்பட்டு இருக்காங்க நம்ம இப்ப இருந்து நம்ம எப்படி வலிமையாய் போலாம் அப்படிங்கறது உறுதியா இருக்கணும் பிரம்மச்சரியத்துல 12 வருடம் ஆயிடும் 20 வருடம் ஆயிடும் 50 வருடம் ஆயிடும் உங்களுக்கு முழுமையான வலிமை எப்ப கிடைக்கும் தெரியுங்களா உங்ககிட்ட கோடி கோடியா தங்கம் இருந்து பயன் இல்லை நீங்க 100,000 சம்பாதிக்கிறதுனால நீங்க பெரிய ஆள் ஆயிட மாட்டீங்க நீங்க 100,000 சம்பாதிச்சா அந்த 100,000
கிட்டத்தட்ட 99,000 சேமிச்சீங்கன்னு வைங்க, அப்ப நீங்க பெரிய ஆள் ஆயிரலாம். நீங்க சம்பாதிக்கிற 1 லட்சத்துல 99,000 செலவு பண்ணீங்கன்னா நீங்க சாதாரண ஏழையா தான் இருப்பீங்க. அதுதான் இப்ப நடக்க பெரும்பாலான சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா ஆற்றலை சரியான வகையில தியானத்தின் மூலமாகவும் பயிற்சிகள் மூலமாகவும் விந்துஜெய போன்ற பயிற்சிகள் மூலமா டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணும்போது தான் முழுமையா முழுமையா ஆற்றல் கிடைக்கும். ஆகவே நீங்க திருமூலர்லாம் சொன்ன மாதிரி ஒரே ஒரு வருடம் முழுமையா விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள்லாம் செஞ்சு ஆழ்ந்து செஞ்சுட்டு நீங்க பயிற்சிகள் செலுத்திட்டு பிரம்மச்சரியத்தில் இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை டிராஸ்டிக்கலா மாறிடும். அது கிட்டத்தட்ட 12 வருடம் சாதாரண பிரம்மச்சரியத்துக்கு ஈக்குவல் ஆயிருங்க. நான் சொன்ன வார்த்தையை நோட் பண்ணிக்கங்க, வலிமையா இருங்க, வாழ்க வளமுடன். அடுத்து ராஜி சிங்கிள் சகோதரர் வந்து ஒரு நான் இப்ப முன்னாடி சொன்ன கருத்துக்காகவே ஒரு கருத்து போட்ட மாதிரி போட்டிருக்காரு, பாத்துறேங்க. 24 நாள் கடந்திருக்காரு. எனக்கு மெடிடேஷன் தியானம் பண்ற இன்ட்ரெஸ்ட் குறையுதுன்னா மொபைல் யூஸ் அதிகமா பண்றேன். மொபைல் யூஸ் பண்றது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு, என்ஜாய்மெண்டா இருக்கு, பட் என்னால மொபைல் யூஸ் பண்றதை குறைக்க முடியல. நான் ஒரு நாள் மொபைல் யூஸ் பண்றதை ஃபுல்லா நிறுத்தி பார்த்தேன். அன்னைக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நிறைய நேரம் இருந்துச்சு. ஆக்சுவலா என்ன பண்றதுன்னு தெரியாம வெட்டியா இருந்தேன். அதுதான் அடுத்த நாள் அது போல மொபைல் யூஸ் குறைக்கலாம்னு நினைச்சப்போ சும்மா அதை சும்மா இருக்கிற நேரம் தானே யூஸ் பண்ண போறேன்ட்டு அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அன்னையிலிருந்து இப்போ வரைக்கும் என்னால மொபைல் யூஸ் பண்றதை குறைக்க முடியல. அண்ணா எனக்கு ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் சொல்லுங்க, நீங்க சொன்னா நான் கேட்காது. வாழ்க வளமுடன் சகோதரன். ஆக்சுவலா மொபைல் போன் பத்தி நம்ம ஒரு வீடியோவே தனியா போட்டிருந்தோம். மொபைல் போன் யூஸ் பண்றது எவ்வளவுக்கு எவ்வளவு அவாய்ட் பண்றீங்களோ மொபைல் போனை இமெயிலை போல யூஸ் பண்ணுங்க. புரிஞ்சுதுங்களா? நம்ம சகோதரர்களுக்கு மொபைல் போனை இமெயில் போல யூஸ் பண்ண தெரியாது அப்படிங்கிற காரணத்தினாலதான் நான்லாம் பெரும்பாலும் மொபைல் அவைலபிள் வர்றதே கிடையாது ஆச்சுங்களா. ஏன்னா இஷ்டத்துக்கு போன் இஷ்டத்துக்கு வந்து கால விரயம் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால இமெயில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க? நீங்க மெயில் இன்னைக்கு அனுப்பிவிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ மெயில் செக் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. அதே போல உங்களுடைய மொபைல் போன்ல கால் வருது அப்படின்னா சைலண்ட்லயே கிடக்கட்டும். உங்களுக்கு எப்போ வந்து நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப நெட்ஒர்க்கை கூட அப்ப ஆன் பண்ணி என்ன கால் வந்திருக்குன்னு பாட்டு உங்களுக்கு உங்களுக்கு வந்து நிச்சயமா அட்டன் பண்ண வேண்டிய காலா தோணும்னா நீங்க எடுத்து பேசுங்க. வெளிநாடுகள்லாம் அப்படித்தான், வாய்ஸ் மெசேஜில் தான் போகும். முக்காவாசி கால்ஸ் வந்து பிஸியா இருக்காரு, வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க, வாய்ஸ் மெசேஜில் தான் போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறமே வாய்ஸ் மெசேஜ் பார்த்துட்டு முக்கியம்னா மட்டும் தான் திருப்பி கூப்பிடுவாங்க. பெரும்பாலும் அந்த மாதிரியான பழக்க வழக்கத்துக்கு மாறிக்கணும். மொபைல் போனை நான் எப்படிங்க போனுக்கே அந்த மாதிரி சொல்றேன், கால் வந்தாலே அப்படின்னா மற்ற விஷயங்களை நீங்க யூஸ் பண்றதுக்கு எப்படி எப்படி இருக்கணும்னு நீங்க யோசிப்போம். உங்கள் வாழ்க்கையில ஏதாச்சும் லேர்னிங் பண்றதுக்கு பயன்படுத்துறீங்க? இப்போ வந்து செலிபஸ் வீடியோ பாக்குறீங்க, சித்தர் பாடல்கள் விளக்கம் எல்லாமே நம்ம பாக்குறோம், கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கு அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு விஷயம் செஞ்சா அது நமக்கு பயன்படும் ஆச்சுங்களா. ஆற்றல் விரயம் நடந்தா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதான், நீங்க 12 வருஷம் 20 வருஷம் பிரம்மச்சரியமா இருந்தாலும் என்ன பயன்? ஆற்றலை சரியான முறையில மாத்தணும். உங்களுக்கு நீங்க சும்மா இருக்கிறதுக்கு முடியல அப்படிங்கிறீங்க, சும்மா இருக்கும் நேரங்கள்ல தியானம் செய்யலாம். அது ஒரு பழக்கம் தான், எடுத்தோன்னா வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை வந்து அதுக்காக நீங்க டியூன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு சரியான காலகட்டத்துல நீங்க வந்து தனிமை இனிமை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது நம்முடைய அடுத்த சகோதரர் கேட்டிருக்காருங்க, இன்னும் ஒரு 2 கேள்விதான் இருக்கு, பார்த்து முடிச்சுக்கலாம். பிரகாஷ் ஐயா வணக்கம், நான் மங்க் மோட்ல இருக்கேன். 42 வயசு, பிரம்மச்சரிய பயணத்தில் 78 நாட்கள் கடந்திருக்கேன். பெனிஃபிட் வந்து கம்மியா தான் இருக்கு, 2 தடவை பிளாட் லைன் வந்துச்சு, ஏனென்று விளக்கவும். அதே போல எனக்கு எப்போ பெனிஃபிட் தெரிய ஆரம்பிக்கும், நான் ஷேர் பண்ணலாம்னு அவளோட இருக்கேன். 13 வயசுலேருந்து, அதாவது 26 வயசுலேருந்து 26 வயதில் திருமணமாகி கணக்கில்லாத அளவில் இந்த சக்தி விரயம் செஞ்சுருக்கேன். பெயர் குறிப்பிட வேண்டாம். வாழ்க வளமுடன் சகோதரே. இமெயில் அனுப்பியிருக்கீங்க, 42 வயசு ஆயிருக்கு. சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலத்துலலாம் அந்த அளவுக்கான மொபைல் போன்ற ஒரு 40 வயசு ஒரு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு மொபைல் கேட்ஜெட்ஸ் இல்லை. இப்போ கடந்த 10 வருடமா இருக்கிற கொடுமை அளப்பரியதா இருக்குது, ரொம்ப பலவீனமாயிடும். ஆனா நீங்க என்னதான் அபரிமிதமா வீணாகிட்டீங்கன்னு சொன்னாலும் இந்த காலத்துல ஆகிறதுக்கு பாதி கூட ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆகவே நீங்க கவலைப்படாதீங்க, மன உறுதியோடு நீங்க ஃபேட் லைன் வந்துட்டே இருக்குன்னு சொல்றீங்களா, வயது 42ல உயிராற்றல் உற்பத்தி குறைவா தான் இருக்கும். குறைவா இருக்கும்போது ஒரு 25 வயசு பையன், 20 வயசு பையன், 25 வயசு பையன் 10 நாள் பிரம்மச்சரியத்தில் இருந்தாங்கன்னா 40 வயசு தாண்டிடுச்சுன்னா நம்ம 40 நாள் இருக்கணும், அப்போதான் அதுக்கு ஈக்குவல் ஆகும். அப்போ நீங்க வந்து மன உறுதி தளராது, ஒரு ஒரு 48 நாள் 2 முறை 3 முறை 4 முறை அப்படியே கடந்து வந்துட்டு பயிற்சிகளை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பிளாட் லைன் வர 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 உடல் குறைபாடுகள் ஓரளவு சீராகி 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 ஆச்சுங்களா. கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறது தவிர்த்து இயற்கையோடு ஒன்றி முடிந்த அளவு தியானத்திலும் தவத்திலும் நிலை பெற
கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வர ஆரம்பிச்சிருங்க. யோக பயிற்சிகளும் செய்ய ஆரம்பிங்க, தியானம் இந்த செய்யும் எல்லாம் ஆழ்ந்து செய்யுங்க, கடமையை செய்யுங்க, பலனை ஆண்டவன் கொடுப்பான் நிச்சயமா. 42 வயது அவ்வளவு பெரிய வயதெல்லாம் கிடையாது, ஆகவே மன உறுதியோடு பிரம்மச்சரியத்துல ஸ்ட்ராங்கா இருங்க. எப்படி ஒரு 1 or 2 இயர்ஸ் ஆயிரும் ஆச்சுங்களா, நம்ம 20 வருஷமா பண்ணிடுறோம் இல்லைங்களா, ஆகவே இன்னும் கண்டிப்பா ஒரு வருடத்துக்கு மேலேயே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அந்த 1 வருடம் கழியும் போது பலரும் ஃபீல் பண்ணுவாங்க, என்ன இவர் எத்தனை வருஷம், 3 வருடம், 4 வருடம், 5 வருடம் கழிச்சு பார்த்தாலும் இவர்கிட்ட வயசே ஆகாத மாதிரியே இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிடும் மற்றவங்களுக்கு. ஆனா நீங்க இந்த 42 வயதுலயே ஸ்டேபிளா நீண்ட நாள் இருப்பீங்க. இப்படிதான் காலம் பிரம்மச்சரியத்தில் இருக்க 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 நம் வாழும் வாழ்க்கை காலமே அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஆகவே அதுக்கு நம்மளை நம்ம தகுதிப்படுத்திக்கணும் ஆச்சுங்களா. மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்கா வாங்க. நான் உங்க கூடவே தான் வந்துட்டு இருக்கேன். டேஸ் கவுண்டிங் மறக்காம போடுங்க. கண்டிப்பா நிச்சயமா 78 நாள் கடந்தவங்களுக்கு நீ எவ்வளவு நாள் வேணாலும் கடந்து போக முடியும். வாழ்க வளமுடன். அடுத்தது நம்ம சகோதரர் வந்து செலிபசி உணவுகள் பற்றி சொல்லவும், சப்கான்சியஸ் மைண்ட் என்றால் என்ன ஆடியோவில் சொல்லவும். வாழ்க வளமுடன். வீடியோவில் சொல்லவும். சகோதரரே, உணவுகள் பற்றி நாம் பெருசா ஏற்கனவே 2-3 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஃபுட்டு அல்லது உணவுகள் அப்படின்ட்டு அடிங்க யூடியூப்ல, அதுல நிறைய வந்துடும். பெரும்பாலும் நான் என்ன சொல்றேன்னா, குறைவான உணவுகள் எடுத்துக்கோங்க. பிரம்மச்சரியத்துல அதிகப்படியான ஆற்றல் தேவையில்லை. ஏன்னா நீங்க சாப்பிட்ற உணவு எண்டு ரிசல்ட்டா அபரிமிதமா விரயமாகிறதே நம்ம விந்து சக்தியை விரயம் செய்யும் போது தான். அப்போ அதை நீங்க விரயம் செய்யாம இருக்கிறீங்க அப்படின்னாலே 3 வேளை உணவு 2 வேளையாகவும், ஏற்கனவே உணவு சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாங்க, உணவு இன்டேக் குறைச்சிக்கலாம். என் உணவுக்கான முக்கியத்துவத்தையே குறைக்கணும்னு தான் நான் சொல்றேன் ஒழிய அதிகப்படுத்த வேண்டியது இல்லை. ஸ்பெஷலிஸ்ட் உணவுகள் நீங்க போய் அது சாப்பிடுங்க இது சாப்பிடுவீங்களா நான் சொல்றது இல்லை. ஏற்கனவே என்ன சாப்பிட்றீங்களோ அதையவே குறைக்க துவங்கிடலாம். ஈவன் சூரிய தவம் எல்லாம் பண்ணும்போது 1 வேளை உணவையே நிறுத்திடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வலிமை இயல்பா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆகவே வந்து உணவு, எந்த உணவு நீங்க சாப்பிட்டீங்கனாலும் ஒரு 3 மணி நேரம் அல்லது அந்த 24 மணி நேரம் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் கிளப்பாம இருந்துச்சு அப்படின்னா நல்ல உணவு. பல சகோதரர்கள் அசைவத்தை சாப்பிட்ட உடனே அடுத்த ஒரு 24 ஹவர்ஸ்ல வந்து டிராப் ஆயிடுறாங்க. ஆகவே உணவு முறைகள் வந்து உங்கள் உடல் மாறுபடும். உங்கள் பாரம்பரியம் ஒரே சைஸ் எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்குள்ளாக ஆதி அந்தமான குருவே உங்களுக்குள்ளதான் இருக்காரு, சிவமே உங்களுக்குள்ளதான் இருக்காரு ஆச்சுங்களா. அதனாலதான் நம்ம வந்து பெரும்பாலும் வந்து இப்படித்தான் அப்படித்தான்டெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒருத்தருக்கும் சொல்றது இல்லை. எது சரியோ அது மாறாத விஷயத்த சொல்லிடுறோம். மாத்தி கொள்ளக்கூடிய விஷயங்களை நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்க வாழ்க்கை உங்க கையில் இருக்கு. வாழ்க வளமுடன். அப்புறம் சப்கான்சியஸ் மைண்டு மற்றும் அந்த வணிக மருத்துவங்கள்லாம் அதுலெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுலாம் நம்ம பெருசா நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது இல்லை. மனம் இருக்கும், இங்க நம்ம கிட்ட இருக்கிற மனம் இருக்கு இல்லைங்களா. பயிற்சிகளை நம்ம ஆழ்ந்து சொல்லியிருப்போம். மனதை வந்து நிலைநிறுத்தி உள்ள போக 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 உணர்வுகளுக்குள்ள போயிடும். அதாவது கான்சியஸே இல்லாத நிலைக்கு உள்ளார்ந்து போக ஆரம்பிச்சிருவோம். உணர்வுகளுக்குள்ள போக 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 அதனும் உள்ளாக என்னாகுங்க, உயிருக்கும் போயிடுவோம். உயிருக்குள்ளாக போக போக ஆன்மாவினுள்ளும் அதனுள் செல்ல 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 பரமான்மாவினுள்ளும் எல்லாம் உள்ள இறைவனோடும் ஐக்கியமாகும் சூழல் வரை வருங்க ஆச்சுங்களா. நம்ம சித்தர்கள் என்ன சொன்னாங்களோ, நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை மட்டுமே நம்ம பேஸ் பண்ணி சொல்றதுனால ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பேர் வச்சுக்குவாங்க. இப்ப நீங்க சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது உணர்வுக்குள் போவது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் ஆச்சுங்களா. வாழ்ந்த வளமுடன் சகோதரர்களே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல சகோதரர்கள் வந்து மன உறுதி தளர்ந்து மொபைல் போன் அதிகமா யூஸ் பண்ணி திரும்ப 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 பிரம்மச்சரியத்திலேயே இருந்தாலுமே ஆற்றல் சரியா டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணாம இருக்கீங்க. பயிற்சியில் இருக்கும் சகோதரர்கள் ஆழ்ந்து பயிற்சி செய்யறத நிச்சயமா எடுத்துக்கோங்க. பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறது, அப்புறம் காலை உணவு நல்லா பசிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. எந்திரிச்சு 8 மணியான டைம் சாப்பிடுங்கிறது இல்ல, மதியானம் சாப்பிடுங்க, தவறில்லை. நல்லா பசிக்கிட்டும், கப கபன்னு பசிக்கிட்டும், அப்புறம் சாப்பிடுங்க. இரவு உணவு 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடுங்க. அப்புறம் உறங்குவது 9 மணிக்கு முன்னாடி உறங்குங்க. எடை எடையில வயிறு எம்டியா இருக்கும் போதெல்லாம் தியானம் செய்யுங்க, யோக பயிற்சிகள் செய்யுங்க, விந்து ஜெயம் பயிற்சி தண்ணி குடிக்கும் போது கூட செய்யுங்க. அது மீன்ஸ் நான் உட்கார்ந்துருக்கேன் எந்த சந்தர்ப்பம் போறேன்னா ஒரு விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு போகலாம். குளிக்கிறீங்க, குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பயிற்சி செய்யல, ஒரு நேரமும் 1 நாளைக்கு 20 முறை கூட செஞ்சிடலாம். அப்படி செய்யும்போது என்னங்க, 1 செகண்டுக்கு 15,000 உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுதா உடல்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம உடலில் உற்பத்தி ஆகும் உயிரணுக்களை நம்ம டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிட்டே இருக்கலாம். விரயம் செய்ய வேண்டியது இல்லை. அந்த மாதிரி நம்ம ஒரு கட்டுக்கோப்பா வாழ்ந்தா தான் பிரம்மச்சரிய பயணத்துல ஸ்ட்ராங்கா போக முடியும். அதுவும் முதல் 48 நாளைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா போகணும் ஆச்சுங்களா. தொடர்ந்து பயணிக்கலாம். நீங்க தவறக்கூடாதுங்கிறதுனாலதான் நம்ம சேலஞ்சுன்னு இப்ப 7வது சேலஞ்சுல இப்ப வந்துட்டோம். 7வது நாள் வந்துட்டோம் ஆச்சுங்களா. 30 நாள் சேலஞ்சு, இன்னொரு 23 நாட்கள் இருக்கு. சகோதரர்களே, மன உறுதியோடு ஸ்ட்ராங்கா பிரம்மச்சரியத்துல நிலைச்சுவாங்க. இன்னும் நாளைய தினம் 8வது நாளுக்கான சேலஞ்சில் சந்திக்கலாம். அரை மணி நேரம் டச் ஆயிடுச்சுங்க. வாழ்த்து வளமுடன்.